ஒரு 19 வயசு பொண்ணால உத்தரப்பிரதேஷ் மாநிலமே 2023 வருஷம், அதாவது இந்த வருஷம் அக்டோபர் 8 தேதி நைட்டு கதி கலங்கி போயிருக்கு. அப்படி ஒட்டுமொத்த யூபியே கதி கலங்கி மிரள வைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணினாங்க, வீடே ரத்த கலரியா இருக்க என்ன காரணம், வெளியில விளையாடிட்டு இருந்த 2 குழந்தைங்களோட தலை எப்படி தனியா வந்தது, டிரெஸ்ஸ வச்சு போலீஸ் எப்படி குற்றவாளிய கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரியான மிஸ்டரி கேஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஆதரவை தெரியப்படுத்த சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். உத்தரப்பிரதேஷ் மாநிலம் ஜஸ்வந்த் நகர்ல இருக்கிற பகதூர்பூர் கிராமத்துல தான் ஜெய்வி சிங் சுசிலா தம்பதிகள் வாழ்றாங்க. இவங்களுக்கு மொத்தம் 5 குழந்தைங்க இருக்காங்க, அதுல 2 ஆண் 3 பெண். மூத்த பொண்ணு பேரு அஞ்சலி, வயசு 19. ரெண்டாவது நந்த் கிஷோர், வயது 12. மூணாவது ஹன்ஹயா, வயது 8. நாலாவது சுர்பி, வயது 6. அஞ்சாவது ரோஷினி, வயது 4. ஜெய்வி சிங்குக்கு ஏக்கர் கணக்குல விவசாய நிலம் இருக்கு, அதுலதான் தன்னோட மனைவியோட சேர்ந்து விவசாயம் பண்றாங்க. மூத்த பொண்ணு அஞ்சலிக்கு படிப்பு சரியா வராதனால 10th ஸ்டாண்டர்டோடய படிப்பை டிஸ்கண்டினியூ பண்றாங்க. 4 வயசு சின்ன பொண்ணு ரோஷினியை தவிர மத்த எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. படிப்பு சரியா வராத அஞ்சலி வீட்டுல தனியாவே இருக்கிறனால பக்கத்து வீட்டு நபர் கூட அஞ்சலிக்கு பழக்கம் ஏற்படுது. அஞ்சலி பழகுற அந்த நபருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு. இருந்தாலும் வீட்டுல தனியா இருக்கிற அஞ்சலி வயசு கொள்ளாறு காரணமா தமிழ பாசமா இருக்கிற அந்த நபர் மேல தன்னோட பாசத்தெல்லாம் வைக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் அக்டோபர் 8 தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு அஞ்சலியோட வீட்டுல யாரும் இல்ல. அஞ்சலியோட 2 தங்கச்சிகளும் பக்கத்து வீட்டுல விளையாடிட்டு இருக்காங்க. இதனால தனியா இருந்த அஞ்சலி தன்னோட லவ்வருக்கு கால் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அஞ்சலி தன்னோட லவ்வர் கூட நெருக்கமா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அஞ்சலியும் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. இந்த நேரத்துலதான் தீவனம் சேகரிச்சுட்டு நைட் டைம்ல அஞ்சலியோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீடே ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்து வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்த அஞ்சலியோட அம்மா கத்தி கூச்சலிடுறாங்க. அவங்களோட உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அவங்களோட அம்மா வீட்டுக்குள்ள என்ன பார்த்தாங்கன்னா சுர்பி, ரோஷினி இவங்க 2 பேரும் அவங்க வீட்டு பெட்ல இறந்து கிடந்திருக்காங்க. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா அவங்களோட 2 குழந்தைங்களோட தலையும் உடம்பும் தனித்தனி ரூம்ல இருந்திருக்கு. ரூமே ரத்த கலரியா இருக்கிறத பார்த்து அஞ்சலியோட அம்மா கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட கதறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. அக்டோபர் 8 தேதி சரியா நைட்டு 8 மணிக்கு பகதூர்பூர் கிராம மக்கள் எல்லாரும் அஞ்சலியோட வீட்டு முன்னாடி கூடியிருக்காங்க. இந்த ரெட்டை கொலைய பத்தி உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த நேரத்துலதான் வெளியே போன அஞ்சலி, அஞ்சலியோட அப்பா, அஞ்சலியோட தம்பி எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள இறந்து போயிருக்கிற தன்னோட சகோதரிகளை பார்த்து அஞ்சலி கதறி அழுதுட்டு இருக்கும் போதே அந்த சிட்டியோட ஐஜி பிரசாந்த் குமார் ஃபாரன்சிக் டீமோட அஞ்சலியோட வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. கொலை பண்ண குற்றவாளி வீட்டுல ஏதாவது தடயத்தை விட்டுட்டு போயிருக்காங்களான்னு ஃபாரன்சிக் டீம் செக் பண்ணிட்டு இருக்கும் போதே போலீஸ் தன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்டா போலீஸ் அஞ்சலியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலியோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா அந்த டைம்ல நானும் என்னோட மனைவியும் வீட்டுல இல்ல, விவசாய வேலை முடிஞ்சதும் மறுபடியும் தீவனம் சேகரிக்கிறதுக்காக நானும் என்னோட மனைவியும் மறுபடியும் விவசாய நிலத்துக்கே போயிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கொலை நடந்த அந்த டைம், அதாவது சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணிக்குள்ள அஞ்சலியோட பேரண்ட்ஸ் வீட்டுல இல்லங்கிற உண்மை சாட்சியோட ப்ரூவ் ஆகுது. இதுக்கப்புறம் போலீஸ் அஞ்சலியோட தம்பி கிட்ட விசாரிக்கும் போது அவங்க 2 பேரும் சாயங்காலம் வெளியில விளையாட போயிட்டு தன்னோட அம்மாவை பார்க்க வயலுக்கு போனது தெரிய வருது. சோ இதுவரை போலீஸ் விசாரிச்ச யாரும் கொலை பண்ணல அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் அஞ்சலிய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா அம்மாவும் அப்பாவும் தீவனம் சேகரிக்க வெளியே போனதும் நானும் என்னோட ஃப்ரெண்ட பார்க்க வெளியில போயிட்டேன். அம்மா, அப்பா, தம்பி எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் கடைசியா தான் நான் வீட்டுக்கு வந்தேன், அதனால இந்த கொலைய பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அஞ்சலி சொல்லியிருக்காங்க. அஞ்சலி இந்த விஷயத்த சொல்லும் போது அவங்களோட ஃபேஸ்ல ஒரு பயம் தெரிகிறத போலீஸ் பாக்குறாங்க. இதனால போலீஸ்க்கு அஞ்சலி மேல ஒரு டவுட் வருது. இருந்தாலும் மத்த டீடைல் பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு கடைசியா இதை பாத்துக்கலாம் அப்படின்னு போலீஸ் விட்டுறாங்க. ஜெய்வீர் சிங்குக்கு யார்ட்டையாவது முன்பகை இருந்திருக்கலாம், அதனால பகையை தீர்த்துக்க வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து அவரோட மகளை யாராவது கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சந்தேகம். இதனால போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஜெய்வீர் சிங் கிட்ட யார் மேலயாவது சந்தேகப்படுறீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா ஜெய்வீர் சிங்குக்கு யார் மேலயும் சந்தேகம் இல்ல. ஏன்னா ஜெய்வீர் சிங் அந்த கிராமத்துல உள்ள எல்லார்கிட்டயும் அன்பா பழகக்கூடியவரு.
அவருக்கு கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை அப்படின்னு வேற எதுவும் இல்ல. ஜெய்வீர் சிங்குக்கு அந்த கிராமத்துல ஒரு தனி மரியாதை இருந்திருக்கு. இதனால போலீஸ் வேற யாராவது குழந்தைங்களை ரேப் பண்ணி கொலை பண்ணிருப்பாங்களான்னு திங்க் பண்றாங்க. ஆனா அதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஏன்னா ரெண்டு குழந்தைங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் யாரும் ரேப் பண்ணல, தலையில ஏற்பட்ட பலமான காயத்தாலதான் குழந்தைங்களோட உயிர் போயிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. போலீஸ் எல்லாத்தையும் விசாரணை பண்ணியும் எந்த உண்மையும் தெரிய வரல. இந்த நேரத்துலதான் போலீஸ்க்கு கிராம மக்கள் மூலமா அஞ்சலிக்கு லவ்வர் இருக்கிறது தெரிய வருது. லவ்வர் இருக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் போலீஸ் அந்த வீட்டுல உள்ள வேறொரு விஷயத்த கவனிக்கிறாங்க. ஒரே ஒரு டிரெஸ் மட்டும் நைட் நேரத்துல துவைச்சு காய போட்டிருக்கிறத பாக்குறாங்க. குடியில காஞ்சிட்டு இருக்கிறது அஞ்சலியோட டிரெஸ் போலீஸ்க்கு தெரிய வந்ததும் அந்த டிரெஸ் ஃபாரன்சிக் டீம்ட்ட கொடுக்கறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் அந்த வீட்டு முற்றத்துல இருக்கிற மண்வெட்டிய பாக்குறாங்க. அந்த மண்வெட்டி எந்த ஒரு அழுக்கும் இல்லாம சுத்தமா இருக்கு. இதனால போலீஸ் அஞ்சலியோட அப்பா கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறாங்க. நீங்க விவசாயத்துக்கு பயன்படுத்தின மண்வெட்டிய சுத்தம் பண்ணுனீங்களான்னு கேட்டதுக்கு அஞ்சலியோட அப்பா நான் இன்னும் சுத்தம் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் போலீஸ்க்கு அஞ்சலி மேல உள்ள டவுட் அதிகமாகி இருக்கு. அஞ்சலி தான் உண்மையை மறைக்க பொய் சொல்றாங்கன்னு திங்க் பண்ணின போலீஸ் அஞ்சலிய அவங்களோட விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. போலீஸ் நைட் ஃபுல்லா அஞ்சலிட்ட அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கிறாங்க. எப்படி விசாரிச்சாலும் அஞ்சலி போலீஸ் கிட்ட மாத்தி மாத்தி ஆன்சர் பண்றாங்க. மண்வெட்டி, வெளியில காய போட்ட டிரெஸ், இந்த ரெண்டுலயும் ரத்தக்கரை இருக்கிறதுக்கான அடையாளம் இருக்குன்னு ஃபாரன்சிக் டீம் சொல்லியிருக்காங்க. இப்போ அஞ்சலி போலீஸ் கிட்ட வசமா மாட்டிருக்காங்க. ஏன்னா அஞ்சலி மறைக்க நினைச்ச எல்லா தடயத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியா அக்டோபர் 9 அதிகாலை 5 அஞ்சலி நான் தான் கொலை பண்ணனேங்கிற உண்மைய ஒத்துக்கிட்டாங்க. இனி அஞ்சலி தப்பிக்க வாய்ப்பே இல்ல. தன்னோட ரெண்டு தங்கச்சிகளையும் கொடூரமா கொலை பண்ணினதுக்கான காரணத்தை அஞ்சலி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 8 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 அஞ்சலியோட அப்பா, அம்மா, தம்பி எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. அஞ்சலியோட ரெண்டு தங்கச்சிகளும் பக்கத்து வீட்டுல விளையாடிட்டு இருக்கும் போது வீட்டுல தனியா இருந்த அஞ்சலி தன்னோட லவ்வருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. முன்பக்க கதவை பூட்டாமலேயே அஞ்சலி தன்னோட லவ்வர் கூட நெருக்கமா இருக்கும் போது அந்த நேரத்துல வெளியில விளையாடிட்டு இருந்த ரெண்டு குழந்தைங்களும் தன்னோட அக்காவை பார்க்க வீட்டுக்குள்ள வர்றாங்க. அஞ்சலி வீட்டு முற்றத்துல இருக்கிற மண்வெட்டியை எடுத்து சுர்பியோட தலையில பலமா அடிக்கிறாங்க. இதனால மயங்கி விழுந்த சுர்பிய அதே மண்வெட்டியால ஈவு இறக்கமே இல்லாம கழுத்தை வெட்டி தனியா எடுத்திருக்காங்க. நடந்த இந்த விஷயத்தெல்லாம் பாத்துட்டு இருந்த 4 ரோஷினி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. சுர்பிய கொலை பண்ணினத ரோஷினி பார்த்தனால ரோஷினியையும் கொலை பண்ண முடிவு பண்ணி ரோஷினிய வேறொரு ரூம்க்கு கூட்டிட்டு போய் அந்த மண்வெட்டியாலேயே ரோஷினியோட தலையிலேயே அடிச்சு ரோஷினியோட கழுத்தை மண்வெட்டியால வெட்டி தனியா வைக்கிறாங்க. இப்போ ரெண்டு ரூமும் ரத்தமா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அஞ்சலி என்ன பண்றாங்கன்னா தான் கொலைக்கு யூஸ் பண்ண மண்வெட்டி, தான் போட்டிருந்த டிரெஸ் ரெண்டையும் ரத்தக்கரை இல்லாத மாதிரி கிளீன் பண்றாங்க. அப்புறம் அஞ்சலியும் குளிச்சிட்டு வேற டிரெஸ் போட்டுட்டு வெளியில கிளம்பியிருக்காங்க. அஞ்சலி பிளான் பண்ண மாதிரியே வீட்டுல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் லாஸ்டா தான் அஞ்சலியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக இறந்து போன தன்னோட தங்கச்சிகளை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. இதனால போலீஸ் கொலை நடந்த அடுத்த நாளே, அதாவது அக்டோபர் 9 அஞ்சலிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா மாயமான அஞ்சலியோட லவ்வரை இன்னும் வரை அரெஸ்ட் பண்ணல. போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. கூட பிறந்த அக்காவே தன்னோட ரெண்டு தங்கச்சிகளையும் தலை தனியா உடம்பு தனியா வெட்டி கொடூரமா கொலை பண்ணின இந்த விஷயம் யூபி மாநிலத்தை மட்டும் இல்ல பல மாநில மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. யூபியில நடந்த இந்த நிகழ்வு மாதிரி வேற எந்த ஸ்டேட்லயும் இதுவரை நடக்கல. இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸ்ல வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.